ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம சாய்லட்ஸ்மி சமையல்ல கார்த்திக தெய்வம் ஸ்பெஷலா வேர்க்கடலை உருண்டை செய்யறது தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள பார்த்ததுக்கு முன்னாடி நம்ம சேனல புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இந்த வேர்க்கடலை உருண்டை செய்யறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் அதுக்கு முக்கா கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன் நீங்க எந்த கப்ல எடுக்கறீங்களோ அதே அளவு மெஷர்மென்ட் பார்த்து கரெக்ட்டா எடுத்துக்கோங்க இப்போ நம்ம முதல்ல வெள்ளத்தை கரைச்சி படிக்கட்டிக்கலாம் அதுக்கு ஒரு வாணலியில் எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை போட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை கரைச்சி விட்டுறலாம் இப்போ வெள்ளம் கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்ததும் அதை எடுத்து வடிகட்டிட்டு வந்துடலாம் இப்போ வடிகட்டின வெள்ளத்தை வந்து திருப்ப அதே வாணலியில் ஊற்றி பாகு காய்ச்ச ஆரம்பிக்கலாம் இப்போ பாகு காய்ச்சறதுக்கு நல்லா வெள்ளம் வந்து நுரைச்சி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம பொரி உருண்டைக்கு எப்படி பாகு காய்ச்சறமோ அதே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ எடுத்து முதல்ல விட்டு பார்த்ததில் கொஞ்சம் லேசாக ஓரளவுக்கு தான் பாகு வந்து குழக்குழந்து தான் கொஞ்சம் இருக்குது அதனால் இன்னும் ஒரு நிமிஷம் விட்டால் போதும் இப்போ ஒரு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் எடுத்து திருப்பி பாகு விட்டு பார்த்ததில் நல்லா பாருங்கள் நம்ம கையில் எடுத்து உருட்டி கல் பதத்துக்கு நல்லா வந்துருச்சு இப்போ பாகு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா உருட்டுறதுக்கு நல்லா கல் மாதிரி இறுகி வந்துருச்சு இப்போ இதை நம்ம தூக்கி போட்டாலும் நல்லா டக்குன்னு ஒரு சத்தம் வரும் அதில் இப்போ வெள்ளைப்பாகில் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு அரை டீஸ்பூன் ஏலமும் சுக்கும் பிடிச்சி போட்டிருக்கிறேன் இப்போது அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் நல்லா பாக எல்லா பக்கமும் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க இது பொரிய அளவுக்கு வந்து வேர்க்கடலை டக்குன்னு பாக இருக்காது அதனால் நல்லா கையில் பச்சரிசி மாவை தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க ஏன்னா அந்த ஹீட் அப்படியே தான் இருக்கும் அதனால் கை வந்து ரொம்ப சூடு முடியாது அதனால் நல்லா பச்சரிசி மாவை கையில் தடவிக்கிட்டு அதுக்கப்புறமா முதல்ல சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா ஹீட் வேறு கை முடியல பச்சரிசி மாவு தடவிட்டு செஞ்சால் கூட நல்லா ஹீட்டு கைக்கு படுது இருந்தாலும் மலை மலைன்னு விட்டுட்டோம்னா பாகு இறுகிடுச்சுன்னா அப்புறம் உருண்டை வராது அதனால் இப்போது மலை மலைன்னு முதல்ல சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சாச்சு பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க இப்போ வந்து கடைசியாக இருக்கிறத ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கொஞ்சம் சுரண்டி விட்டு அதையும் பிடிச்சி உருண்டை எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு வந்து ஒரு டஜன் வந்திருக்குது ஒரு 12 வேர்க்கடலை உருண்டை வந்திருக்குது இப்போ நம்ம திரும்பி பச்சரிசி மாவு நல்லா கையில் தடவிக்கிட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நல்லா டைட்டாக ஷேப்பாக பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கெட்டியாக பிடிச்சி நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்து போட்டோம்னா உருண்டை வந்து சும்மா டக்குன்னு சத்தம் வந்துச்சுன்னா நம்ம கரெக்டான பாகு பதத்தில் வேர்க்கடலை உருண்டைக்கு செஞ்சுருக்கோன்ட்டு அர்த்தம் பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து போட்டால் சத்தம் வரும் இப்போ இந்த வீடியோவில் வேர்க்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்றது பார்த்துருப்பீங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கார்த்திகை தீபத்துக்கு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்